எளிமையான உணவு பாரம்பரிய சுவை. வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்சிடெண்ட்டான சூப்பராக குயிக்காக செய்யக்கூடிய அருமையான எக் மேகி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எக் மேகிக்கு முதல்ல 4 பேக்கெட் மேகி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மேகியெல்லாம் லைட்டாக நம்ம பாயில் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மேகிக்கு கிட்டத்தட்ட இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சரியாக இருக்குங்க. நான் தண்ணி இன்றைக்கி ஃபில்டர் பண்ண போகிறதில்ல, அளவு தண்ணி வச்சு தான் செய்து காட்ட போகிறேன். 4 மேகிக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி சூடான உடனே இந்த மேகியை சேர்த்துடலாங்க. மேகி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபையரை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா சிம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் செய்து கொடுங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் சன்ஃப்ளவர் கூட சேர்த்து செய்யலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த விதமான தாளிப்பும் சேர்க்க வேண்டாங்க. பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது காரத்துக்கு 1 பச்சை மிளகா, இது ஆப்ஷனல் தாங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டுங்க. இப்போது 4 பேக்கெட் மேகிக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேங்க. இந்த முட்டையை நம்ம உடச்சி இதே பேன்லே சேர்த்துக்கலாங்க. தனியாக ஃப்ரை பண்ணணும்னு தேவை கிடையாது. இப்போது 4 முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே பேன்லேயே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த முட்டைக்கும் ஆனியனுக்கும் மட்டும் உப்பு சேர்க்க போகிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகு பொடி, முட்டைக்கு மேலே மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃபையரை ஹையில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா ஆனியனோட சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணால் சரியாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபையரை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. எல்லா எக்கும் இந்த ஆனியனோட சேர்ந்து கலந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மேகியை அதில் சேர்த்துடலாங்க. ரொம்ப நேரம் மேகியை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா லைட்டாக குழஞ்ச மாதிரி தெரியுங்க. இப்போது அந்த மேகி பேக்கெட்டில் உள்ள மசாலாவை நம்ம சேர்த்துடலாங்க. மொத்தத்தையும் ஒரே தான் சேர்க்க வேண்டாம். முதல்ல 2 சேர்த்து லைட்டாக கீழேருந்து அதை கிளறி கொடுங்க. உங்களுக்கு இப்போது லைட்டாக குழஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்ச நேரம் கழித்து நார்மலாக மிக்ஸ் ஆகிடுங்க. இப்போது அகெயின் எடுத்து வச்சுருக்கிற 2 மசாலாவை சேர்த்து ரொம்பவே ஜென்டலாக கிளறி கொடுங்க. இந்த மாதிரி கிளறி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நமக்கு உதிரி உதிரியாக யம்மியான சூப்பரான அட்டகாசமான மேகி, அதுவும் எக் மேகி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட வேல்யூவான கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் சேர்த்து கிளறி கொடுங்க. பாருங்கள், நம்மளோட யம்மியான எக் மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங்.